நீ ரசிகையா அவன ரசிக்கிறனா அதோட நிறுத்திக்கோ. இது என்ன இது, அவன் வீட்டுக்கு நீ போற, பண்ணைக்கு போயிட்டு வர, அவன் ராத்திரி ஆனா இங்க வரான், கேளிக்கையும் கூத்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. ஏன் பொண்ணுக்கு என்ன கேட்காம அவன் அட்மிஷன் வாங்கி தரான், பெத்தவனை கேட்காம. ஒரு ஆணினுடைய நட்பு திருமணத்திற்கு பின்பு ஒரு தோடியோடு இருப்பதை அங்கீகரிக்கக்கூடிய இந்த சமூகம் பெண்கள் அப்படி நட்போடு இருப்பதை அங்கீகரிப்பதில்லைன்னு ஒரு கேள்வி வருது. பெண்கள் அப்படியான நட்பை தொடர்வது சரியா தவறா? இந்த நட்பு ஒரே வயதினரிடம் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரே பாலிடம் வரணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் இந்த நட்பு வாழ்க்கையில் தொடரலாம்னு இந்த கதைகள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுறாங்க. இந்த நட்பை பற்றி இன்னும் ஆழமாக சொல்வதற்காக நம்மிடையே தற்போது வள்ளியம்மை அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுடைய பெரிய ஆதரவோடு வள்ளியம்மை அவர்களை இந்த கதையரங்கம் நிகழ்வில் அண்டங்காக்காய் நிறுவனத்தின் மூலமாக வரவேற்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. வாங்க, வணக்கம். வள்ளியம்மை வந்து பட்டிமன்ற துறையிலிருந்து இன்னைக்கு கல்லூரிகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியா இருந்தாலும் தொடர்ந்து நிறைய மேடைகள்ல வந்து தன்னுடைய பேச்சினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே வராங்க. தமிழ் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் மிக்க இந்த 2K கிட்சனுடைய ஒரு புதுமை பெண்ணா வள்ளியம்மை வந்து அமர்ந்திருக்காங்க. சிறப்பு வள்ளியம்மை, நீங்க சொல்லுங்க உங்களை பற்றி. வணக்கம்னா, நான் இப்போ வந்து 2ஆம் ஆண்டு பொறியியல் படிச்சுட்டு இருக்கேன், உயிரி தொழில்நுட்பம், ராதலட்சுமி பொறியியல் கல்லூரியில. பள்ளி பருவத்துல இருந்தே பேசுறது உண்டு. இப்ப கல்லூரிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா அதுல ஆர்வம் செலுத்தி சிறப்பு இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி. இன்னைக்கு நட்பை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நட்பு அப்படிங்கிற தலைப்புல சிவசை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஒரு கதை. அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச கதை. அந்த கதையை பத்தி தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த கதையினுடைய ஆரம்பமே வந்து ஒரு திரையரங்கத்துல இருந்து ஆரம்பிக்கப்படும். ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சொன்னாரு, இந்த படம் நல்லா இருக்குன்னு பார்க்க சொன்னாரு அப்படிங்கறதுக்காக வந்தும். இந்த படத்துல ஒன்றும் அப்படி நல்லா இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு சமயத்துல இன்னொருத்தர் வராரு. ஒரு 35 வயதுக்காரர், நல்ல கருப்பு மீசை, சின்ன பையனா தான் இருக்காரு. வந்து இவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படிங்கிறாரு. இப்ப இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஆமா நீங்க, நான் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யறேன், நான் இப்பதான் வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன், என் மனைவி உங்களுடைய பெரிய ரசிகை, நீங்க எழுத்தாளர்ல என் மனைவிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க எழுத்தாளர் சாருங்க, உங்க எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப கூட நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு வந்தவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு பகிர்ந்துக்கிறாங்க. இவருக்காக ஒரு சோடாலாம் வாங்கி கொடுக்கறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணெய் எனக்கு கொடுங்க, நான் உங்களை தொடர்பு கொண்டு என் மனைவி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து அவ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு இவரும் அவருடைய எண்ணெய் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு நீங்க எப்ப வரதா இருந்தாலும் என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு நான் இருக்கேனான்னு கேட்டுட்டு அப்ப வந்து பாருங்க, கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சந்திப்பு முடியுது. அப்புறம் சிறிது தினங்கள் கழித்து அவர் தொடர்பு கொண்டு, இது மாதிரி என் மனைவிட சொன்னதுல இருந்து அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே அவர் வீடு இங்கதான் இருக்கு, சாரங்கன் வீடு இங்கதான் இருக்கு, அவரை கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. நாங்க இன்னைக்கு சாயங்காலம் வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவருக்கு சில எழுதுற வேலைகள், நாவல் முடிக்கிற வேலைகள்லாம் இருக்கு. அதை பத்தி இல்லாம சிந்திச்சுட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு வர சொல்லிடுறாரு. சரியா ஒரு 5 மணி அளவுல கணவனும் மனைவியும் இந்த எழுத்தாளர் பாக்குறதுக்கு வராங்க. வரும்போது அந்த மனைவிக்கு அவருடைய ஒரு அவருடைய மிகப்பெரிய ரசிகை அப்படிங்கிறப்போ முகத்துல அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ முக மலர்ச்சியோடு ஒரு நர்வஸ், ஒரு கையெல்லாம் நடுக்கத்தோட அவங்க அப்படி உள்ள வராங்க. அவரை பார்த்தோன்னே அப்படி ஆச்சரியமாயி எக்ஸைட் ஆகி, ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் சொல்லுவோம்ல, அது மாதிரி எக்ஸைட் ஆகி அவங்களுக்கு பேச்சும் வரல, எதுவுமே இல்லை, அப்படி ஒரு திகைப்புல நிக்கிறாங்க. ஒரு கணவர் பார்த்துட்டு என்ன சார், நான் பேசிக்கிட்டே இருப்பேன்னா உனக்கு பேச்சே வரல, உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு பேச்சே வரல சார் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் கேக்குறாரு, எனக்கு என்ன இங்க 2 தலை 4 கண்ணா இருக்கு, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு. இப்ப உங்க கையில நிறைய நோ கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் கீழே செதறது பார்த்தா அவ்வளவு அவருடைய புத்தகங்கள், அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய ரசிகையா இருந்திருக்காங்க. உடனே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்படி இல்லை சார், நீங்க எப்படி ஒருத்தரால எப்படி எழுத முடியும், உங்களோட ஒரு ஒரு எழுத்துக்குமே அவ்வளவு உயிர் இருக்கு சார், இங்க ஒரு இங்க சும்மா இங்கேயே உட்கார்ந்துட்டு ஊர்ல இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் எழுதுறீங்க, அவ்வளவு விஷயங்கள் எழுதுறீங்க, எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, நீங்க எழுதுற அறை, நீங்க எழுதுற அந்த இருக்கையெல்லாம் நான் பாக்கணுமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட கேக்குறாங்க.
அவரும் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அந்த இருக்கையெல்லாம் தொட்டு பாக்குறாங்க. அவர் எழுதின அந்த மேஜை, அங்க ஒரு சாளரம் இருக்கு, ஒரு விண்டோ இருக்கு, அதுல இருந்து அவங்க முகத்தை வச்சு அதுல வெளியில பாக்குறாங்க. அழகான ஒரு இயற்கை காட்சி, பறவைகள், அணில், குயில்னு அவ்வளவு அழகா இருக்கு. இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் சார் தெரியுது உங்க கதையில இத்தனை உயிரினங்களுக்கும் எவ்வளவு அவ்வளவு உயிர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அவங்களெல்லாம் அவ்வளவு ரசிக்கிறீங்க, அதனாலதான் எங்களுக்கு படிக்கும் போதும் அதே ஒரு ஃபீல் வருது எங்களுக்கு, ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க சார் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு, அவர் ரொம்ப நேரம் அவ்வளவு நேரம் பேசக்கூடிய ஆள் இல்ல, 5 மணிக்கு வந்தவங்க 7:30 மணி வரைக்கும் போயிருந்து அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. கணவன் மனைவி அவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்க வீட்டை பத்தி சொல்றாங்க, இவர் எழுத்த பத்தி பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு 7:30 மணியோட பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி புறப்படலாம் அப்படிங்கிறப்போ இவங்க மனைவி கேக்குறாங்க, இந்த பண்ணையெல்லாம் இருக்கே இதுவும் உங்களதுதானா சார்? ஆமா எங்களதுதான். நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா சார்? வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல ஆட்கள் இருக்காங்க, நான் தான் இருக்கேன், இந்த பண்ணையெல்லாம் இருக்கு அவ்வளவுதான். சரி சார், நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வரணும் அப்படின்னு அவ்வளவு அன்பா அத்துணை முறை கூப்பிடுறாங்க. அவருடைய எண்ணையும் இவங்க வாங்கிக்கிறாங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கப்போ நானும் உங்கள்ட்ட பேசுறேன் சார் அப்படின்னு. இப்படி வாங்கிட்டு அவங்க அத்துணை முறை அன்பால அழைச்சதுனால இவரால் மறுக்கவும் முடியல. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு இவர் உணவு சாப்பிட போறாரு. இப்போ போறப்போதான் தெரிஞ்சுக்கிறாரு, அவங்க படிக்கிறதுல எழுத்துக்கள்ல மட்டும் ஆர்வம் உடையவங்க இல்ல, அதையும் தாண்டி சமையல், ஓவியம் அப்படிங்கிற நிறைய கலை உணர்வும் கொண்ட ஒரு பெண்மணி அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு அழகிய ஒரு சின்ன பையன் புத்தகம் படிக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் இருக்கு. அப்புறம் உள்ள போய் பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் ஆர்வமா சமைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் கணவர் சொல்றாரு, அங்க இன்னொரு அறையில இன்னொரு இது வரைஞ்சிருக்கே, அதையும் அவரை கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆமா சார் வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவீங்களா, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே அப்படின்னா, மனைவி சொல்றாங்க, என் கணவர் கொடுக்கற உத்வேகம் தான் எனக்கு அது, நான் என்ன பண்ணாலும் உங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மத்தியான வேலைகள்ல தூங்காம நான் பண்ற வேலை சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அந்த சந்திப்புக்கு பிறகு தொடர்ந்து அவங்க தொலைபேசியிலயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே பேசும்போது அவர் எழுதின ஒரு தொடர், இந்த வாரம் எழுதின ஒரு தொடரை பற்றி, எப்பயோ எழுதின ஒரு கதையை பற்றி, இந்த எழுத்தாளர் இப்படி எழுதுறாங்களே இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, அவர் இப்படி சொல்லியிருக்காரு இது எனக்கு புரியல, பரிமாற்றம் கருத்தியல், அவ்வளவு அவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்தா அதுல ஈடுபாடு இருந்தா, அவ்வளவு விஷயங்கள் உங்க அறிவு சார்ந்து அவ்வளவு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் உணர்றாரு ஒரு ரசிகை அதை தாண்டி ஒரு சிஷ்யா ஒரு நட்பாவே ஒரு உறவு மலர்ந்திருக்கு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வருது. இப்படி போயிட்டே இருக்கல, அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஒரு 9 வயது மகள். நம்ம கோடை காலத்துல அவருடைய பண்ணைக்கு கூட்டிட்டு போறாங்க. கோடை காலத்துல இருந்து என்ன பழக்கம் ஆயிருதுன்னா, இவங்க சமைச்சு அவருக்காக எடுத்துட்டு போறது, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பொண்ணு போய் அங்க விளையாடுறது, பண்ணையில விளையாடுறதுன்னு அவ்வளவு ஆர்வமா போயிட்டு இருக்கேல. ஒரு வாட்டி இவங்க சொல்றாங்க அந்த எழுத்தாளர்கிட்ட, எங்க பொண்ணுக்கு வந்து இன்னொரு நல்ல வேற ஒரு பள்ளி தேடிக்கிட்டு இருக்கோம், இப்போ ஒரு ஓகேவான பள்ளியில தான் படிக்கிறாங்க, ஏன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லல. இல்ல சார், நாங்க எதிர்பார்க்கிற பள்ளியில வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் வேணும், நிறைய இன்னும் ஒரு ஹை கிரேடான பள்ளி, நாங்க நினைக்கிறது அப்படி ஈஸியா கிடைச்சிடாது அப்படின்னு. ஓ அப்படி அப்படி என்ன இருக்கு அந்த பள்ளியிலங்கிறப்போ ஒரு பள்ளியின் பேரை குறிப்பிட்டு சொல்லி, அது சென்னையில இருக்கு, அங்க வந்து அவங்க என்ன சிலபஸ் அதெல்லாம் சேமா இருந்தாலுமே பிள்ளைங்களை நடத்துற விதம், அவங்க அதுக்கப்புறம் அவங்க கனவுகளோட வர்ற விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அங்க எங்க பொண்ணை சேர்க்கணும்னு எங்களுக்கு நிறைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாங்க. அவரும் சரி கேட்டுட்டு விட்டுறப்போ அன்னைக்கு இரவே அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் நண்பர், அவரும் சென்னையில இருக்காரு, மிக பிரபலம், அவருக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட பேசல இது மாதிரி சொல்லவும், சாருங்கன்னு ஒரு உதவி என்கிட்ட கேக்குறாரா, என்ன இங்க ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும் அவ்வளவுதானே, பண்ணிடலாம் சார் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இவரும் மகிழ்ச்சியா அவங்க பொண்ணுக்கு அவங்க ஆசைப்பட்ட பள்ளியில இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த போன்ல சொல்றதை விட நேர்லயே போய் சொல்லிடலாம் அப்படின்னு அடுத்த நாள் போய் இறங்கி அவங்க வீட்டுல போய் நேர்லயே சொல்றாரு, இது மாதிரி உங்க பொண்ணுக்கு அட்மிஷன் அங்கேயே போட்டாச்சு, நீங்க நினைச்ச இதுல கிடைச்சிருச்சு அப்படின்னு. மனைவிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவர் வந்து உதவி பண்ணி நம்ம பொண்ணுக்கு அந்த ஸ்கூல்ல இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி அவங்க போய் உங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவருக்கு என்னவோ இதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லவே இல்ல, மகிழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு அவர் ஆசைப்பட்ட ஸ்கூல்லுங்கிற மகிழ்ச்சியும் இல்ல, இவங்க சொன்ன அந்த மகிழ்ச்சியும் இல்ல, அப்படியா சரி சரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதுல கேட்டுட்டு அவர் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்க போறாங்க. அப்பவும் கணவர் வந்து நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் எழுத்தாளரும் அவருக்கு உரைகளுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அட்மிஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எழுத்தாளர் ஊருக்கு போனவர் வந்து அவருக்கு தெரியுது
இவங்க இருவருக்கும் திருமண நாள் அப்படினு சொல்லி ஒரு greeting card as a friend ஆ நம்ம wish பண்ணனும் அப்படினு ஒரு greeting card எடுத்து ஒரு வாழ்த்து எழுதி அவ்வளவு மகிழ்ச்சியோட அனுப்புறாரு அனுப்பிட்டு அவருக்கு பயணம் எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா இவங்க வந்து பார்க்கணும் அப்படினு நிறைய காய்கறி பழங்கள் இனிப்புகள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா இங்க கணவன் மனைவி எல்லாரும் வீட்ல இருக்காங்க இந்த மாதிரி வந்தா நல்லா வரவே இருக்கிறாங்க அப்புறம் கணவன் வராரு இவருக்கு அவர் கொண்டு வந்த இனிப்பெல்லாம் கொடுக்கும் போது இவங்க அவ்வளவு ஆசையா எடுத்து சாப்பிடுறாங்க ஆனா கணவர் சட்டுன்னு ஒரு இது வார்த்தை என்ன கேட்டுறாரு அப்படின்னா போன வாரம் நான் அவ்வளவு அந்த கடையில இருந்து அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் நீ சாப்பிடவே இல்லை இது மட்டும் என்ன சாப்பிடுற அப்படின்னு சட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டுறாரு இது இருவருக்குமே உறுத்தலா இருக்கு அதனால சரி அவருக்கு ஏதோ மனசு சரியில்லை இனிப்பு கசப்பாயிருச்சு இனி அவருக்கு ஏதோ மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க இவருக்குமே ஏதோ எழுத்தாளருக்கும் ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு இவர் ஏதோ ஏதோ தப்பா இருக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த தம்பதியினர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அன்னைக்கு அவர் கிளம்பி போறாரு உங்க மனைவி வந்து இல்ல சார் இவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு ஒர்க் ப்ரெஷர் அதனாலதான் அப்படி பேசிட்டாரு நீங்க ஏதோ எடுத்துக்காதீங்க அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு அவங்க வந்து அவங்க கணவர்கிட்ட கேக்குறாங்க ஏன் இப்படி சொல்லிட்டீங்க நம்மளுக்காக அவர் இவ்வளவு பண்ணாரு ஏன் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்போதான் அவருக்குள்ள இருக்க அந்த ஆதங்கம் வெளியில வருது அவன் ஒரு எழுத்தாளன் நீ ரசிகையா அவனை ரசிக்கிறனா அதோட நிறுத்திக்கோ இது என்ன இது அவன் வீட்டுக்கு நீ போற பண்ணைக்கு போயிட்டு வர அவன் ராத்திரி ஆனா இங்க வரான் கேளிக்கையும் கூத்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஏன் பொண்ணுக்கு என்ன கேட்காம அவன் அட்மிஷன் வாங்கி தரான் பெத்தவனை கேட்காம அவன் எப்படி வாங்கி தரலாம் அப்படிங்கிற ஒரு மொத்த ஆதங்கத்தையும் எடுத்து கொட்டி அன்னைக்கு இரவு ஒரு கசப்பான இரவாவே அவங்களுக்கு முடிஞ்சிருது அவங்களுக்கும் மனைவிக்கும் ரொம்ப என்ன இவர் இப்படி பேசிட்டாரு இப்படி எடுத்துக்கிட்டாரே ஒரு நல்ல நட்பை இப்படி எடுத்துக்கிட்டாரே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையுடைய அவங்க அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சார்கிட்ட பேசிடணும் அப்படின்னு சாரங்கனுக்கு அழைச்சு அவங்க அப்பவே அவங்க குரலே ஒரு மாதிரி குரலே தடுத்தடுக்கதான் பேசுறாங்க என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னா இல்ல சார் இது மாதிரி நான் இத்தனை கேட்டேன் அவர் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லவும் அங்க எழுத்தாளருக்கு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப அந்யூன்யமா நல்ல தாமத்திய உறவுல இருந்த ரெண்டு மனைவியும் கணவனும் நம்மளால இப்படி அவங்க உறவுல ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் அவங்கள்ட்ட சொல்லும் போது ஒண்ணு இல்ல சரியாயிடும் அவருக்கும் ஏதோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அவர் யோசிக்கிறாரு நல்லா இருந்த உறவு நம்மளால ஒரு விரிசல் வந்துருச்சு உறவு நட்பை விட உறவு தானே நல்லா இருக்கணும் ஒரு நட்புக்கும் நம்மளும் அப்படி இருந்திருக்க கூடாது நட்பும் ஒரு எல்லையோட தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எதுக்காவது செய்யணும் ஏதாவது பண்ணணும் இதை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு அவருடைய துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு பண்ணை கலங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு இது மாதிரி நான் ஊருக்கு போறேன் யாராவது வந்தாங்க பண்ணையில என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாரு யாராவது வந்தாங்கன்னா ஐயா ஊருக்கு போயிருக்காரு எப்ப வருவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரு புறப்பட்டுறாரு அப்போ ஒரு கணவன் மனைவி உறவு அவருக்கு ரசிகையா ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய உறவுல பாதிப்பு வருது அப்படிங்கறதுக்காக அந்த நட்பை அவர் அதோட இது பண்ணிக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்போ ஒரு ஆண் பெண் நட்புல திருமணத்துக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் அவங்களுக்கு ஒரு ஆபீஸ்லயோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ நண்பர்கள் இருந்தா தோழிகள் இருந்தா அவங்கள பழகிறது இந்த சமூகம் சமூக சகஜமா பாக்குது இதே மனைவிமார்களுக்கோ பெண்களுக்கோ திருமணத்துக்கு அப்புறம் அதே விஷயம் கிடைக்குதா அந்த சமூகத்திட்ட இருந்துன்னா கிடையாது ஒரு ஆண் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணோட நட்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு தன் கணவனை தவிர இன்னொரு ஆணோடு நட்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறதான்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி சிவசங்கரி அவர்களுடைய இந்த கதை இந்த கதை பேருமா நட்பு நட்பு இந்த கதையினுடைய பெயரே வந்து ரொம்ப அழகான முறையில நட்புன்ற இதுல வச்சிருக்காங்க இப்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி இப்ப வீட்டுல ஜெமினி கணேசன் பாட்டு ஓடும் இல்ல காலங்களில் உள்ள சார் இல்ல ரவிச்சந்திரன் அவர்களுடைய பாட்டு ஏதாவது ஓடுச்சுன்னா எங்க அம்மா ஓடி வந்து ரவிச்சந்திரனா அப்படி பாப்பாங்க இப்ப எங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தது இப்படி நிமிந்து பாப்பாரு ரவிச்சந்திரனை எங்க அப்பாவான ராமச்சந்திரனை மதிக்க மாட்டாங்க ஆனா டிவி வர ரவிச்சந்திரன் இவ்வளவு ரசிச்சு பாக்குறா இல்லையான்னு ஆனா அதை ஏற்றுக்கொள்வோம் இப்ப ஜெமினி கணேசனையோ அல்லது ரவிச்சந்திரனையோ அந்த காலத்து ஒரு ஹீரோவையோ அம்மாக்கள் ஓடி வந்து பார்க்கும் போது ஏற்றுக்கொள்வாங்க அப்பாக்கள் ஏன் தெரியுமா அவன் டிவியோட நிற்பான் அது டிவியோட தான் இருப்பான் டிவியை விட்டு வீட்டுக்குள்ள வந்துடமாட்டான்ற நம்பிக்கை அப்பாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால டிவியில தானே பாக்குறாங்க பாத்துட்டு போறாங்க
அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா டிவியில இருக்கக்கூடிய ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உங்களால ஏத்துக்கவே முடியாது. வீட்டுக்குள்ள ஏன் ஏத்துக்க முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு அப்பாக்களுக்குமே தான் தான்ப்பா இந்த வீட்டுல ஹீரோவா இருக்கணும்ன்ற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு. தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் நான் ஹீரோவா இருக்கணும், அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நான் செஞ்சு கொடுத்துடணும். இப்ப அவர் முதல்ல ஏன் போய் இந்த எழுத்தாளர்கிட்ட என்னுடைய மனைவி உங்க ரசிகைங்க, அவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அவர் தான் கொண்டு போறாரு. ஏன்னா தன்னுடைய மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு. தான் என்னுடைய மனைவிக்கு ஹீரோவா இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த ஹீரோ பதவி பறிபோகும் போது, நீ ஹீரோ கிடையாதுப்பா, அந்த எழுத்தாளர் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது அந்த எழுத்தாளருடைய எழுத்தே பிழையா மாறிடுது அப்படின்னு சிவசங்கரி சொல்ல வராங்க. எழுத்து பிழையா மாறிடுது. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு, ஒரு மேடையில ஒரு கல்லூரியில நான் போய் பேசுறேன். இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய என்னை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஆசிரியர் இருப்பாங்கன்னா, அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. மேடையில அறிமுகப்படுத்திட்டு சொல்றாங்க, நான் சில கேள்விகளை இவர்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு தான் அவர் அவருடைய பேச்சை தொடங்கணும்னு அவங்களுடைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல நிறைய பெரியாரை பற்றி பேசுறீங்க, அப்ப நீங்க திராவிடரா? நிறைய கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் சொல்றீங்க, நீங்க தோழரா? ஆன்மீக விஷயங்கள் நிறைய பேசுறீங்க, கோயில்களுக்கெல்லாம் போய் ஆன்மீக விஷயங்கள் நிறைய பேசுறீங்க, அப்ப நீங்க ஆன்மீகவாதியா? காதலை பற்றி நிறைய பேசுறீங்க, நீங்க காதலரா? கவிதை நிறைய சொல்றீங்க, நீங்க கவிஞரா? நீங்கள் திராவிடரா? நீங்கள் தோழரா? நீங்கள் ஆன்மீகவாதியா? நீங்கள் கவிஞரா அல்லது காதலரா? இப்படி ஒரு அஞ்சு கேள்வி வச்சுட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் போகணும்னா. நான் மேடையில் போய் சொன்னேன், நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஸ்ரீமான் ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தினீங்கன்னா நான் ஆன்மீகவாதி, திரு ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னா நான் திராவிடன், தோழர் ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னா நான் கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதி, அல்லது ராம் என்று அழைத்திருந்திருந்தீங்கன்னா நாங்கள் காதலன், என்னுடைய பெயரே சொல்ல முடியாமல் நீங்கள் வெட்கப்பட்டு ஓடினால் அங்கு நான் கவிஞராகவும் காதலராகவும். அந்த அம்மா உண்மையிலே வெட்கப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க, ஸ்டேஜில் உண்மையிலே எந்திரிச்சு வெட்கப்பட்டு ஓடிட்டாங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் புரிந்தது அவர்களுக்கும் புரிந்ததுன்ட்டேன். இப்ப பேசி எல்லாம் முடிச்சாச்சு, முடிச்சு கீழே இறங்கி வந்தோனையும் அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி நிக்கிறாங்க, அவர் கை கொடுத்து உங்களுடைய பேச்சு நல்லா இருந்துச்சு சார், உங்களை பார்த்து வெக்கப்பட்டு போனாங்கல்ல, அவங்க ஏன் ஒய்ஃப் சார், அவங்க ஏன் ஒய்ஃப் சார், என்னை பார்த்து கூட இவ்வளவு வெக்கப்பட்டதில்லை சார்னு. இப்ப எனக்கு அந்த அந்த மனிதனுடைய அந்த பக்குவ நிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை பார்த்து வெக்கப்பட்டு ஒருத்தவங்க ஓடினாங்கல்ல சார், அது என் ஒய்ஃப் சார் அப்படி சொல்லும் போது, என்னைய பார்த்து பெண் பார்க்க போன நேரத்துல கூட என்னைய பார்த்து அவங்க இவ்வளவு வெக்கப்படல சார்னு சொல்லும் போதும் அவருக்கு அப்பதான் திருமணம் ஆயிருக்கு. ஒரு புதுமத தம்பதியா ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். அவருடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்குல்ல. இன்னொன்னு அவருடைய புரிதல் என்னன்னா, இவன் இந்த மேடையை முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு போயிடுவான்பா, நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டான்பான்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கிட்ட இருந்தது. இந்த ரெண்டு இடம் தான் அவர் அவ்வளவு பக்குவமா பேச வச்சது. ஒருவேளை இப்படி இந்த வீட்டுக்கு எல்லை மீறி போகும்போது அந்த நட்பு எல்லை மீறுகிறதோன்ற ஒரு பயம் ஒவ்வொருத்தருக்கும் வரத்தானே செய்கிறதுன்ற ஒரு கேள்வியை சிவசங்கரி வைக்கிறாங்க. நீங்க வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆணினுடைய நட்பு திருமணத்திற்கு பின்பு ஒரு தோழியோடு இருப்பதை அங்கீகரிக்கக்கூடிய இந்த சமூகம், பெண்கள் அப்படி நட்போடு இருப்பதை அங்கீகரிப்பதில்லையேன்னு ஒரு கேள்வி வருது. பெண்கள் அப்படியான நட்பை தொடர்வது சரியா தவறா? உங்களுடைய பதில்களையும் நீங்க கீழே கருத்துக்கள்ல சொல்லலாம், உங்களுடைய பதில்களை நீங்களும் சொல்லலாம்.